வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் ஈஸி குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடிய குழம்பு ரெசிபி இது எல்லாமே நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் போட்டிருக்கீங்க. அதை வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அதை பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் எல்லாம் வந்து சில சாம்பிள் லிங்க் எல்லாம் வந்து நான் வந்து மேலே இன்ஃபர்மேஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. அதை வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். சரிம்மா, இப்ப என்னமா ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி எதுவும் காட்ட போறியா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் யூனிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. அப்படி என்ன யூனிக்கான ரெசிபி காட்ட போற அப்படின்னு கேக்குறீங்களா? ஓரியோ சாக்லேட் கேக் தாங்க இது. என்னது, ஓரியோ சாக்லேட் கேக்கா? ஓரியோ பிஸ்கட் தெரியும், இல்ல சாக்லேட் கேக் அப்படிங்கறது தெரியும், ரெண்டையும் சேர்த்து சொல்றியம்மா. அப்படி என்னமா டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து ஓரியோ பிஸ்கட் இருக்குல்லங்க, அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தாங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஓவனோ இல்ல பீட்டரோ இல்ல மைதா மாவு, பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே தேவையே இல்லைங்க. ஓரியோ பிஸ்கட் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாங்க. ஸோ இதுல வந்து இந்த பேக்கிங் சோடா, மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியானது கூட. இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தாராளமா நம்ம கொடுக்கலாங்க, அவங்களும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புறேன். இப்ப இந்த வீடியோ இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாக்கணும் அப்படின்னா உடனே வீடியோக்குள்ள போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க உடனே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓரியோ சாக்லேட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: ஓரியோ பிஸ்கட், காய்ச்சி ஆற வச்ச பால். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து நம்ம அந்த பிஸ்கட் மட்டும் தனியா எடுத்துக்கணுங்க. கிரீம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க, பிஸ்கட் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல அந்த பிஸ்கட்டை மட்டும் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நைஸா பொடி பண்ணிருங்க. இப்ப அந்த பொடி பண்ண அந்த பிஸ்கட் பவுடரோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மாவு, நம்ம சப்பாத்தி எல்லாம் மாவு பேசுவோம்ல, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையா நல்லா மாவா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுல்ல அந்த கிரீம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கோ இல்லைன்னா நம்ம உங்ககிட்ட ஏதாவது பீட்டர் மாதிரி இருந்தா கூட அந்த பீட்டர் வச்சு நல்லா நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கூட வந்து டேஸ்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஆட் பண்ணி அந்த கிரீமையும் அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே நம்ம வந்து அந்த மாவு மிக்ஸ் பண்ணும் போது பால் ஊத்தி தாங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட்ங்க, இல்ல அப்படின்னா இந்த ஒரு கேரி பை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த பிளாஸ்டிக் பைலா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது மேல வந்து அந்த பிஸ்கட் பவுடரை வந்து நல்லா தடவி அதை நல்லா நைஸா எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிரீமும் பாலும் கிரீமும் சேர்ந்து பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் அந்த மாவோட சென்டர் பார்ட்ல நல்லா நல்லா ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே ரோல் பண்ணிருங்க. அந்த பட்டர் ஷீட்டோட சேர்த்து அப்படியே ரோல் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ், எவ்வளவு நீங்க எவ்வளவு எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரீசர்ல வைக்கணுங்க. ஃப்ரீசர்ல ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. 2-3 மணி நேரம் கழிச்சு நம்ம அதை எடுத்து வெளியே அந்த பட்டர் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கிற ரோல் மட்டும் நிக்கும். நம்மளுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான சாக்லேட் ஓரியோ கேக் ரெடிங்க. இதை கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துருக்கறனால உடனே இதை வந்து சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா அது வந்து மெல்ட் ஆகி டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கட் பண்ண உடனே சாப்பிட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பாத்தீங்களா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா? இது வந்து வெறும் ஓரியோ பிஸ்கட் தாங்க யூஸ் பண்ணிருப்போம், வேற எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம இந்த ரெசிபி வந்து நான் நம்ம வீட்டுல பண்ணது இல்லைங்க, இது வந்து எங்க பக்கத்து வீட்டுல பண்ண ரெசிபி. சோ அவங்களுக்கு சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ நந்தினி, அவங்க வந்து அவங்க வீட்டுல பண்ணி ஷூட் பண்ணி எனக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணாங்க. நான் வந்து அதை எடிட்டிங் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ வந்து இப்ப அப்லோட் பண்ண போறேன்.
கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாப்பீங்க நம்பரே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு டேஸ்டா வந்தது சோ ட்ரை பண்ணி பாப்பீங்க நம்பரே அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கற இந்த நம்ம YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா இப்ப கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அதுல வந்து ஆல்ங்கறத செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அது வந்து உங்களுக்கு அடுத்து நான் போற வீடியோல பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் தேங்க் யூ பை